கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே சூரரை போற்று படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் வந்து மரண பங்கம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லி ஆகணும். நல்ல ஒரு க்ரியேட்டிவ் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ நம்ம சூரரை போற்று படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாக இருக்க நான்கு பிரம்மாண்டமான திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூர்யா 39 படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜே கனகவேல் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சூர்யா 40 வந்து ஆல்ரெடி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்துருந்துச்சு. இயக்குனர் பாண்டியராஜ் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ண போகிறதாகவும், ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் அஃபிஷியலான அப்டேட் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சூர்யா 41 வந்துட்டு இயக்குனர் சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அவங்களோட அண்ணாத்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூர்யா 41 வந்து இயக்குனர் சிறுத்தை சிவா தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்திருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கிரீன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் சூர்யாவோட 41 படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி சூர்யா 42 பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு டைரக்ட் பண்ண போகிறதாகவும் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த நாலு காம்போவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு காம்போ அப்படின்னு சொன்னால் அது வெற்றிமாறன் அண்ட் சூர்யா 42 இதை சொல்லி ஆகணும். ஏன்னா வெற்றிமாறன் அவங்களோட படங்கள் பார்க்கும்போது எப்போதுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போட்டு பண்ணியிருப்பாரு, நல்ல ஒரு விஷயத்தை அங்கே வந்து கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சூர்யா 42 வந்து இயக்குனர் வெற்றிமாறன் இணையிறதால பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காக நிறைய பேர் வெயிட்டிங் அப்படின்னே சொல்லி ஆகணும். நான் இப்போ சொன்ன இந்த நான்கு காம்போவில் சூர்யா அவர்களோட இந்த இயக்குனர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதை எங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன எப்படிலாம் சொல்லிட்டாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவங்க. நீங்க வந்து நான் கேஸ் போடுவேன்.